கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும் இப்படின்னு சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியா நம்மளோட பரம எதிரியான சைனாவை பின்னுக்கு தள்ளி ஒரு முக்கியமான விஷயத்துல உலக அளவுல மூணாவது இடத்த வந்து பிடிச்சிருக்குங்க. சீன விமானப்படையை விட இந்திய விமானப்படை ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து நிரூபிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து சொல்லும் போது என்னப்பா நீ வாயில வந்த மாதிரி வட சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லலாம். இதை வந்து நான் சொல்லலைங்க, உலகத்துல உள்ள சர்வதேச அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எப்பயுமே வந்து சொல்லுவோம் சீன பொருட்கள்லாம் வந்து காயலாங்க அடைக்கு போறது தான்ப்பா லாய்க்கு, அதெல்லாம் வந்து எத்தனை போர்மானங்கள் வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லும்போதுலாம் சைனாவுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் என்ன இப்படி பேசிட்டு இந்திய விமானப்படை விட சீன விமானப்படை எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியுமோ அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. ஆனால் அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே சர்வதேச அமைப்பான WDMMA அப்படின்ற ஒரு அமைப்பு, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சர்வே ஒன்று நடத்துறாங்க. என்ன சர்வேனா உலக அளவில் வந்து எந்த விமானப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, எந்த நாடோட படைபலம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று நடத்துறாங்க. இது வந்து குளோபல் ஏர் பவர் ரேங்கிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமானப்படை வந்து எந்த நாட்டோட விமானப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, செகண்ட் வந்து ரஷ்யா வந்து இருக்காங்க, மூணாவது இடத்துல நம்ம இந்தியா வந்து இருக்கோம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இருக்கோம், பிரான்ஸ் ஜப்பான் இஸ்ரேல் இந்த நாடுகள்லாம் வந்து பின்னுக்கு தள்ளி வந்து இருக்கும். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா சைனா ஏழாவது இடத்துல தான் வந்து இருக்கு. இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா நம்மளை விட சீனா கிட்ட தான் போர்விமானங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, டெக்னாலஜில நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப எப்படிப்பா வந்து சைனாவே வந்து இந்தியா வந்து பின்னுக்கு தள்ளிச்சு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த ஒரு சர்வே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து குவாண்டிட்டி வைஸ் வந்து நடத்த மாட்டாங்க. இப்போ ரெண்டு நாடு இருக்காங்கன்னா இவங்க கிட்ட இத்தனை போர்விமானம் இருக்கா, இவங்க கிட்ட இத்தனை நீர்மூழ்கி கப்பல் இருக்கா, அப்ப இவங்க தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நடத்த மாட்டாங்க. ஸோ ரெண்டு நாடுகளோட படை பலத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எந்த அளவுக்கு கெப்பாபிலிட்டி வந்து இருக்கு, எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் இந்த ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மூணாவது இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் வந்து போய்கிட்டு இருக்கு, அந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வருது, சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வந்து பார்க்கப்படுது. என்னடா நம்மளை விட வந்து எதிரி பலமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ரஃபேல் போர்மானங்கள் வந்து வாங்கும் போது சைனா கொஞ்சம் ஆட்டமா போட்டுச்சு, எங்க கிட்ட கூட தான் 5th generation ஏர்கிராஃப்ட் வந்து இருக்கு, J20 இருக்கு, ரஃபேல விட இது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில இப்ப வந்து புரிஞ்சு போச்சு, இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸே நிறைய தடவை வந்து வான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து தைவானுக்குள்ள நிறைய போர்மானங்கள் வந்து உள்ள விட வான் பரப்புக்குள்ள போக இதே வேலையை வந்து வச்சிருக்காங்க. இது மாதிரி ஆனா என்னைக்குமே வந்து இந்தியா கிட்ட அவங்க வாழாட்டவே மாட்டாங்க. ஏன்னா வந்து தெரியும் IAF கூட கம்பேர் பண்ணும் போது அவங்களோட விமானப்படை எவ்வளவு தூரம் வந்து வீக் அப்படின்னு வந்து தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல கூட வந்து வாழாட்டுவாங்க, நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் கிட்ட என்னைக்குமே வாழாட்ட மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு தெளிவாவே வந்து தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அரங்குல நம்ம இந்தியா வந்து மூணாவது இடத்துல வந்து பிடிச்சிருக்கு, நம்ம இந்திய விமானப்படை வந்து மூணாவது இடத்துல இருக்கு அப்படின்றப்ப இது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. அதே சமயத்துல சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வந்து பார்க்கப்படுது. சீன போர்விமானங்கள் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு சைனாவோட அங்காளி பங்காளி நாடான பாகிஸ்தானுக்கே வந்து தெரியும், இரும்பு சகோதரரான பாகிஸ்தானுக்கே வந்து தெரியும். ஏன்னா நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து நாங்க வந்து சில எக்ஸசைஸ் வந்து பண்றோம், சில எக்ஸசைஸ் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து பாகிஸ்தான் சைனாவோட போர்விமானங்கள் எடுத்துட்டு வந்து போவாங்க. ஆனா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சீன போர்விமானங்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானே வந்து பாத்தீங்கன்னா சைனா மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு இருக்காங்க. சீன போர்விமானங்கள் எதுவுமே வந்து சரியில்லை, சரி பண்ணி கொடுக்கறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த ரெண்டு நாடுகள் எவ்வளவு தூரம் க்ளோஸ் ஆ இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து சைனா மேல இருந்துட்டு வந்துட்டு தான் வந்திருக்கு. சோ போறது வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.